ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்னத்த ஸ்பெஷல் ரெசிபி வெந்தய கீரை எடுத்து தோசை எப்படி பண்ணாருதுங்கிறது வாங்கோ பார்க்கலாம் அதுக்கு தேவையான அரிசி ஒன்று மூணு கிளாஸ் புழுங்கல் அரிசி இட்லிக்கு எடுப்போமே அந்த அரிசி ஊற வச்சுருக்கேன் நாலு அஞ்சு மணிக்கூர் ஆச்சு ஊறிட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சி எடுக்கணும் மிக்சி ஜாரில் போடுறேன் நல்லா போட்டு நல்லா அரைச்சி எடுக்கிறேன் ஏன்னா அது ஒரு தடவையாக போட முடியாது லோடு ஆகிடும் அதனால் ரெண்டு தடவையாக அரைச்சி எடுக்கிறது அது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் பப்பிள்ஸ் வரது பதில் அது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் இந்த ரெண்டாவது தடவை போடுறேன் நான் வந்து மூணு டம்ளர் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நைஸாக போட்டுக்கணும் அது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் இதுக்கு வேறு இன்க்ரீடியன்ஸ் ஜாஸ்தி கிடையாது ஒரு அரிசி உப்பு வெந்தய கீரை அவ்வளோதான் இப்போ அந்த அலம்பி அரைச்ச தண்ணி இருக்கேன் அதை அடுப்பை பற்ற வச்சு சட்டியில் விட்டுருக்கேன் அந்த அலம்பி எடுத்த தண்ணி அதில் விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த மாவையும் விட்டு நல்லா அதை நல்லா இளக்கி அதை ஒரு சாதம் பிடித்த கஞ்சி எப்படி இருக்கோம் அந்த பதத்துக்கு கொண்டு வரணும் அதை இப்போ அந்த மெந்தய கீரை கையால் பிடிச்ச ரெண்டு பொடி எடுத்துகிட்டுருக்கேன் அதை நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி அதை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு தான் போடுறேன் அந்த மாதிரி தான் கட் பண்ணி போடுறேன் இந்த போட்டாச்சு தான் அந்த மாவில் போட்டுட்டேன் இனிப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு அது தேவையான உப்பையும் போட்டாச்சு இனிப்போ அந்த நல்லா தண்ணி கொதிச்சிருக்கு நல்லா சாதம் பறிச்ச கஞ்சி இடமா இருக்கிறதெல்லாம் அந்த தண்ணி அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து நல்லா இளக்கி கொடுக்கணும் மாவிலோடு தண்ணி இது மாதிரி கொதிக்கி வச்சு இதில் மிக்ஸ் பண்ணுறதுனால தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன் இளக்கி கொடுத்து இதை மறுநாளைக்கு உண்டாக்கணும் இல்லை உங்களுக்கு ராத்திரத்துக்கு வேணுமானா ராத்திரி டின்னு காற்றால் நேரத்தை அரைச்சி வச்சேன்னா ராத்திரி டின்னு பண்ணிக்கிறேன் இது நான் மறுநாளைக்கு உண்டாக்க போகிறேன் இந்த வரைச்சி மூடி வச்சுட்டேன் இப்போ தேங்காய் சட்னி அழைக்க போகிறேன் தொட்டுக்கிறதுக்கு மறுநாளைக்கு இந்த தேங்காய் சீரவினதை போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை போடுறேன் இப்போ அதுக்கு உரப்புக்கு தேவையான பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போது இஞ்சியும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு அதையும் போட்டு நான் அரைச்செடுத்தாச்சு அதையும் ஒரு பாத்திரத்தில் வயிற்று வச்சாச்சு தான் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுருக்கேன் தாளித்து கொட்டுறதுக்கு வைக்கணும் அடுப்பு பார்த்து சட்டி வச்சாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறது இப்போ கொஞ்சம் ரெண்டு சிட்டிக்காய் பெருங்காயத்தோடு மேலே போடுறேன் போட்டு நல்லா கடுகு வரவட்டாச்சு அதை கொட்டுறேன் தேங்காய் சட்னி ரெடி ஆச்சு உங்களுக்கு தேங்காய் சட்னி வேணால் தேங்காய் சட்னி இல்லை வெங்காய சட்னி தக்காளி சட்னி எதுவும் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் நல்லா இருக்கும் தோசை தொட்டு சாப்பிட்டேன் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன் இனி இப்போ தோசை வறுக்க போகிறதான் மாவு எடுக்கிற மறுநாளைக்கு முதல்ல அரைச்சி வச்ச மாவு மறுநாளைக்கு எடுத்து நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதை எடுக்கிறேன் தான் அது மாதிரி தோசைக்கரை அடுப்பு வச்சு நல்லா மாவை கரைச்சி அது மாதிரி ரவா தோசை மாதிரி விட்டாலனா ரொம்ப நல்லா இருக்கும் கனமில்லாதக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் தோசை கசப்பொன்னும் இருக்காது அவ்வளோ நல்லா இருக்கும் வெந்தயக்கீரை அவ்வளோ நல்லது குளிர்ச்சி உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெந்தயக்கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த தோசை அவ்வளோ கனமில்லாதக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் ரவா தோசை இது ஜாஸ்தி இன்க்ரீடியன்ஸும் கிடையாது ஒரு அரிசி வெந்தயக்கீரை உப்பு அவ்வளோதான் எப்படி இருக்கும் பார்த்தலாம் தோசை அவ்வளோ நல்லா இருக்கும் அது மாதிரி தான் பார்க்கணும் ரவா தோசை எப்படி போடுறோம் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண இல்லைன்னா நல்லா இருக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது நல்ல உடம்புக்கும் நல்ல குணம் இருக்கிறதுனால அது மாதிரி பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோ குளிர்ச்சியும் வெந்தயக்கீரை நிறைய குணங்கள் இருக்குதா வெந்தயக்கீரை எடுத்து தோசை ரெடி ஆயாச்சு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ